அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே, மிக முக்கியமான திருவழிபாட்டு காலத்தினுடைய மூன்று நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பாஸ்கா திருவழிப்பு என்கின்ற திருவழிபாட்டு கால அட்டவணையிலே இந்த மூன்று நாட்களும் மிக மிக மிகவே முக்கியமான நாட்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பெரிய வியாழக்கிழமை என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவருடைய ரா உணவு திருப்பலி கொண்டாட்டத்தினுடைய இறை வார்த்தைகளையே இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்றோம். மிக அற்புதமாக ஆண்டவர் ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுத்தார். இதை எனது நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி பலி கொண்டாட்டத்தை கொண்டாட நமக்கு அனுமதி அளித்தார். அந்த பலி கொண்டாட்டத்தை கொண்டாட குருக்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். எனவே மகிழ்வு பொங்கவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இறை வார்த்தையை கேட்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகளை எடுத்து சொல்லுகின்ற விடுதலை பயண நூலினுடைய இறை வார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி சொஸ்தினா மேரி அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 அருள் வசனங்கள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலை பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, திருப்பாடலினுடைய ஆசிரியர் 116 திருப்பாடலிலே கடவுளை போற்றி நாம் புகழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அருட்சகோதரி அசுந்தா அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடல் 116 பாடி துதிப்போம். திருப்பாடல் 116. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே.
கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தன் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பேரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. அன்பிற்கினியவர்களே, பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்திலே இந்த நல்ல அற்புதமான வார்த்தைகளை உள்வாங்கி மிக அழகான ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு இந்த நாளிலே இதனையே நாம் இரண்டாவது வாசகமாக இப்பொழுது செல்வி அமளி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம் கருத்தாய். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானினுடைய நற்செய்தி பிரிவு 13:15 இறை வார்த்தைகள். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இந்த உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகிலே வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்திலே எழச் செய்திருந்தது. ரா உணவு வேளையிலே தந்தை அனைத்தையும் தன்னுடைய கையிலே ஒப்படைத்திருக்கின்றார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போலவே அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தன்னுடைய மேலுடையை கழட்டி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையிலே தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பிலே கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னது என்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என்னுடைய காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின்னர் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியிலே அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்களது காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்கினியவர்களே, சமீபத்திலே ஒரு காணொலியை காண நேர்ந்தது. பிரிவினை சபையைச் சேர்ந்த ஒரு போதகர், அவர் தன்னுடைய மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன கேள்வி என்று சொன்னால், எனது நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே இயேசு, எனது நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னதை ஒரு முறை கொண்டாடுவதுதானே மரியாதை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கத்தோலிக்க சபையினர் செய்து கொண்டிருக்கின்றார்களே, இது நியாயமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இதனால்தானே நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்வது இல்லை, மாறாக இறை போதனையை மட்டும் நான் செய்கின்றேன். பலி கொண்டாட்டம் என்பது ஒரு முறை கொண்டாடப்படக்கூடியதுதான், அதோடு அது நிறுத்தப்பட வேண்டும்.
இது ஏன் அவர்களுக்கு புரியவில்லை என்று எனக்கு புரியவில்லை என்று அவர் கூறிய அந்த காணொளியை கேட்க நேர்ந்தது. இதை கேட்ட பின்னர் என் மன அமைதியை நான் இழந்தேன். நான் தியானித்து கொண்டிருந்த வேளையிலே மற்றொரு பலி கொண்டாட்ட திருப்பலி, 30வது நாள் சகோதரர் ஒருவருடைய இறந்த அந்த திருப்பலி. அதிலே நண்பர் குருவானவர் ஒருவர் ஒரு மறைவுரை ஆற்றினார். அப்பொழுது தொடக்கத்திலேயே அவர் சொன்ன ஒரு செய்தி என்னை கவர்ந்தது. என்ன என்று சொன்னால், திருடப்பட முடியாத ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நினைவுகள்தான். நினைவுகளை திருடிவிட முடியாது, நினைவுகளை அழித்துவிட முடியாது, நினைவுகளை மாற்றிவிடவும் முடியாது, நினைவுகளை உள்டாலாம் பண்ணவே முடியாது. அது என்றும் ஒரு நினைவுதான். சகோதரருடைய இறப்பை நான் நினைக்கின்றேன், எனவே நான் ஒன்று கூடி வருகின்றேன். சகோதரருடைய இறப்பு இப்படியே முடிந்து போகக்கூடியதுதானா, ஒரு நாள் மட்டும்தான் நினைத்து பார்க்கக்கூடியதுதானா என்று கேட்போமையானால் இல்லை என்பதுதான் உண்மை. எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய செயல்களை மற்றவர்கள் பேசுகின்றார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளினுடைய காதிலே ஒலிக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் நான் அவர்களோடு கொண்டிருந்த அந்த உறவு பரிமாற்றமானது என்னுடைய நினைவிலே வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. அதை யாருமே அழித்துவிட முடியாது. இது டெலிட் பண்ணக்கூடிய ஒன்று அல்ல என்று நண்பர் சொன்ன அந்த வார்த்தைகளை வாசித்து கேட்டறிந்த போதுதான் இன்றைக்கு வாசித்த இந்த வாசகத்திலே மிக அழகாக விடுதலை பயண நூலிலே ஆண்டவர் கூறியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் மிக அழகாக சொல்லுகின்றார், இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும், இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக என்று ஆண்டவர் அன்றைக்கு அந்த பாஸ்கா விழாவை தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள் என்று சொன்னவர், நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்பத்தையும் ரசத்தையும் தோய்த்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த போது இதை எனது நினைவாக செய்யுங்கள் என்று கூறுகின்றார். எனவே நினைவாக அது கொண்டாடப்படக்கூடிய ஒன்று, அது ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தப்படக்கூடிய ஒன்று. அந்த நினைவு அழிக்கப்படக்கூடியதோ மறைக்கப்படக்கூடியதோ மாற்றப்படக்கூடியதோ இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் நினைவு நம்மோடு கூடவே இருக்கின்றது, அது நமக்கு சொந்தமானது என்பதுதான் உண்மை. எனவே இயேசு அன்றைக்கு விட்டு சென்ற அந்த அற்புதமான பலி கொண்டாட்டத்தை தொடர்ந்து அவருடைய நினைவாக நாம் எல்லாருமே கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகவே அவர் குருக்களை ஏற்படுத்துகின்றார். வலுவற்ற குருக்களை ஏற்படுத்தி அவர்களில் இந்த பலியை கொண்டாட அவர்களுக்கு அழைப்பு தருகின்றார். இதை எனது நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பலி பீடத்திலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து தந்தையாம் கடவுளினுடைய மேலான நாமத்திலே அதை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆவியினுடைய துணையை கூப்பிட்டு அழைத்து அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை உச்சரித்து சொல்லுகின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியினுடைய அந்த பிரசன்னம் அந்த அப்பத்திலே அந்த ரசத்திலே எழுந்து வருவதனாலேயே அது கிறிஸ்துவின் திருஉடலாக திரு இரத்தமாக மாறுகிறது என்பதை நாம் எல்லாருமே விசுவசிக்கின்றோம். எனவே பலி நினைத்து நினைத்து மகிழ்ந்து கழிகூர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டம். புவியிலே ஆண்டவர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் அதுதான். அன்றைக்கு மன்னாவை உண்டார்கள், மன்னா ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருள், ஆனால் இன்றைக்கு நாம் பேறு பெற்றவர்கள் என்பது உண்மை. காரணம் என்ன என்று சொன்னால், படைத்தவரையே நாம் இங்கு பலியாக ஒப்பு கொடுக்க பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த படைத்தவரோடு சேர்ந்து அதனை நினைத்து மகிழ்ந்து கொண்டாடி அவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் உணவாக பானமாக நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருப்பலியினுடைய மேன்மையை உணர்வோம். திருப்பலியிலே ஆர்வத்தோடு பங்கேற்போம். திருப்பலியிலே தக்க முன் தயாரிப்போடு நம்மை ஆயத்தப்படுத்தி பங்கெடுத்து
இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் பெற்று உணவருந்தி மகிழ்ந்து ஆண்டவரை வாழ்விலே என்றென்றும் துதிப்போம். ஆன்ம உணவாய் அருளப்படுகின்ற அற்புதமான அருமருந்தாகிய அந்த திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறை ஆசீர் தரட்டும். ஆமென்.